அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சந்திரமௌலி, காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் ஜோதிட ரீதியான சில கருத்துக்களை அப்பப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஜோதிட ரீதியான வீடியோக்களையும் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, ஐந்தாம் பாவமும் எட்டாம் பாவமும், குழந்தை தடையும் திடீர் அதிர்ஷ்டமும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்க, குழந்தை பிறப்பும் திடீர் அதிர்ஷ்டம் ஒன்றா? அதில் விஷயம் இருக்குது. நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே நிறைய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். உணர்வு பூர்வமாக நிறைய பேர் உணர்ந்து வருகிறோம். ஆனால் குழந்தை தடையாகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் எப்படி நடக்கும், அது எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஐந்தாம் பாவமும் எட்டாம் பாவமும் சம்பந்தப்படும் போது குழந்தை தடையாகிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. உதாரணத்துக்கு, அவங்க சிம்ம லக்னமாகவோ இல்லை கும்ப லக்னமாகவோ இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை வந்து சந்திக்கிறாங்க. இது பெரும்பாலானவங்களுக்கு நடக்குது. அப்படின்னா சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா குரு கெட்டு போனாலே போதும். குரு கெட்டு போகிறதுன்னா பலவீனமாக இருந்துச்சாலே போதும். கும்ப லக்னமாக இருந்தால் புதன் பலவீனமாக இருந்தாலே போதும், கெட்டு போன மாதிரி தான். ஏன்னா அவர் தான் ஐந்து கூடையவர், எட்டு கூடையவர். ரிஷப லக்னத்துக்கு குரு புதன் ஒன்றா சேர்ந்து எங்கே இருந்தாலும், ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. மிதுன லக்னமாக இருந்தால் சுக்கரனும் சனியும் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பிறப்பு சம்மந்தமான பாதிப்புகளை கொடுத்தே தீர்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா குழந்தை பிறப்புனால நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இது எப்போங்க நடக்கும் அப்படின்னா, அந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக கரு உருவாகிறதுல பிரச்சனை, இல்லை கரு உருவாச்சுன்னா அது கரு நிற்கிறதுல பிரச்சனை, அப்படியும் கரு தங்கிருச்சுன்னா அதை பெற்றெடுக்கிறதுக்குள்ளே பெரிய மரண அவஸ்தைப்பட்டுறாங்க. அது அப்படியே வளர்ந்தாலும் ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏதாவது ஒரு வகையில் படபடப்பை ஏற்படுத்திக்கிட்டு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் வளர்கிறதுல ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. சுவாசக்கோளாறு, இருதய கோளாறு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான அவஸ்தைகளை வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரியான அவஸ்தைகள் யாருக்கெல்லாம் நடக்கும்னா, ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்க ஜாதகங்கள் தான் இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு என்னதாங்க தீர்வு? இதுக்கு தீர்வே கிடையாதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாம் பாவத்துக்கு பரிகாரம்ன்ற விஷயங்கள் கண்டிப்பாக பலிக்காது. பரிகாரத்தை விட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வந்து பலம் கொடுக்கும். எல்லா லக்னத்துக்குமே, எல்லா ஜாதகங்களுக்குமே, எல்லா திசாபுத்திகளுக்குமே பரிகாரம்ன்றது ஒரு சில விஷயங்களுக்கு தான் செட் ஆகும். பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பலிக்கும். எப்படி கட்ட பிரார்த்தனைகளை வச்சுக்கணும்னா, எட்டாம் பாவத்துக்கு உடலை வருத்திக்கக்கூடியது, அதாவது ஏதாவது ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்கிறது, விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இல்லை பிறந்த திதியில் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ ஏதாவது ஒரு நாளில் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அதுவும் ஜோதிட ரீதியான கிரக ரீதியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் விரதம் இருக்கிறது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். அதில் உள்ள பாதிப்புகளை குறைச்சிக்கிட்டே வரும். ஐந்தாம் இடம் தான் பக்தி மார்க்கம், எட்டாம் இடம் அதில் உள்ள பயம். பக்தி மார்க்கத்தில் மனசு செலுத்தும் போது கட்டாயமாக உங்களுக்கு அதில் இருக்கிற பயங்கள் விலகி ஐந்து எட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி காலங்களில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய உச்ச சூழ்நிலையில் இருந்தாலும் அப்படியே இறக்கி சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துடும். சாதாரண நிலைக்கும் கீழே கொண்டு வந்தவங்களெல்லாம் நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய பேரை பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி கைவிட்டவங்களாக இருப்பாங்க, திடீர் பணத்தை நம்பி வாழ்க்கையை வந்து இழந்தவங்களாக இருப்பாங்க. உடலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பழகிக்கிறது, சின்ன சின்ன யோகாசனங்கள் பழகிக்கிறது, இதை மாதிரியான விஷயங்களில் மனசை செலுத்த சொல்கிறது ஒரு பெரிய பரிகாரமாக செயல்படும். ஐந்தாம் இடம் ஏற்கனவே சொன்னது பக்தி மார்க்கம்னு சொன்னோம். அவதார புருஷர்கள் ரமண மகரிஷி, மகா பெரியவர், ராகவேந்திரர், அகஸ்தியர், கமலமுனிவர், கருவூரார் சித்தர், போக சித்தர், இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது சித்தர்கள் வழிபாடோ இல்லை ஏதாவது ஒரு அவதார புருஷர்கள் மகான்கள் வழிபாடோ பண்ணுறது உங்களுக்கு அதில் இருக்கிற பயங்களை வந்து நீக்கி பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா, எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். எட்டாம் இடம் ஒருத்தருக்கு நல்லபடியாக வேலை செய்யணும்னா திடீர் அதிர்ஷ்டம் வந்து எப்போ கொடுக்கும்னா, அவங்களுடைய எட்டாம் அதிபதி இல்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி காலங்களில் தான் ஏற்படும். எட்டாம் அதிபதியை ரொம்பவும் பேசக்கூடாது, ஏன்னா எட்டாம் இடத்துல தான் அவமானமும் இருக்குது. ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய அவமானங்களை வந்து சொல்லக்கூடியதும் எட்டாம் இடம் தான். ஒருத்தர் திடீர் அதிர்ஷ்டத்தால் ஒரே நாளில்
அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையே நல்ல விதமாக மாறுறதும் எட்டாம் இடம் தான். யாரெல்லாம் ரொம்ப அவமானப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டங்கள் விலகும். எட்டாம் இடத்துல கண்டங்களையும் குறிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால் அவங்க பெரிதாக அவமானப்படும் போது உயிர் கண்டத்திலிருந்து தப்பிக்கிறாங்க. நம்ம இந்த டாபிக்லேருந்து வெளில போகாமல் திடீர் அதிர்ஷ்டத்துக்குள்ளேயே வருவோம். ஏன்னா எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னோம். ஸோ அப்போ 5-8 காலங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா மகான்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது இருள்னு சொன்னோம். நீங்கள் எப்போல்லாம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறீங்களோ, தீப வழிபாடு பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருள் பயம் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். அப்படிப்பட்ட மகான்களை வழிபடுறது, வள்ளலார் வழிபாடு பண்ணுறது, தீப வழிபாடு பண்ணுறது, உங்களுக்கு என்னெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்புலையும் ஒரு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கும், மனதளவில் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். உங்களுடைய உடல் அமைப்பு, உடல் ஆரோக்கியங்கள்லாம் நல்ல விதமாக மாறிக்கிட்டு வர்றதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன தான் உங்களை போட்டு அழுத்தி வருத்தப்படுத்தினாலும் நாம் மேற்சொன்ன விஷயங்களை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கும் போது நிறைய மாற்றங்களை வந்து உணர முடியும். நமக்கு வாழ்க்கையில் மரண பயத்தை ஏற்படுத்துறதும் எட்டாம் இடம் தான். நிறைய பேர் சூசைட் ரேஞ்சு போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய வாடிக்கையாளர்கள் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க போகிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால சரி நம்ம என்ன தான் நடக்குதுன்னு கேட்டு போப்போம்னு சொல்லி ஜாதகம் பார்த்து மனசு மாறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ இறையருள் நம்மளுடைய சூழ்நிலையும் ஒருத்தரை காப்பாற்றுற அளவுக்கு வச்சிருக்குன்றதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த மாதிரியான முடிவு எடுத்துடக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ சந்திப்புகள், எவ்வளோ சறுக்கல்கள் பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வந்தவங்க தான் பெரிய கோட்டீஸ்வரராகவும் பெரிய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரியான உயர்ந்த இடங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயப்பட வேண்டாம். குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போகலாமே தவிர தடைகள் கிடையாது, ஒரு சின்ன தாமதம் தான். அப்போ நம்ம அந்த மாதிரியான திசாபுத்தி காலங்களில் நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி 5-8 சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா ஏன் கரு நிற்கிறதுல பிரச்சனை, ஏன் கரு உருவாகிறதுல பிரச்சனை, ஏன் கரு தங்கிறதுல பிரச்சனை, இந்த மாதிரியான 4 ஸ்டேஜையும் எப்படி நாம் தாண்டி வர்றதுன்றது, அதற்குண்டான திசாபுத்திகள் என்ன, அதற்குண்டான வழிபாடுகள் என்ன, பிரார்த்தனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்பே ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஜோதிட ரீதியான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க, நான் அது சம்மந்தமான வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை ஜோதிடர் சந்திரமௌலி காஞ்சிபுரத்திலிருந்து நன்றி, வணக்கம்.